நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொதுப்பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மகர ராசியில் அல்லது மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2021ஆம் வருஷம் வைகாசி மாதம் தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுப்பலனை நம்ம இப்போ பார்க்குறோம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார், அது உங்களுக்கு ஒரு பெரிய நற்பலன்னு தான் சொல்லணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் அதிலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இறையர்களால் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நீங்கள் மாற்றிக்கணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும். நாளைக்கு என்பதை எந்த விஷயத்தையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, அதை இன்றைக்கே இப்பயே செய்யுங்க. வெற்றி உங்களை தேடி தன்னால் வந்துடும். இது இந்த மாதத்துக்கான மேஜரான உங்களுடைய பலன். அது மட்டுமல்ல, உங்களுடைய 2ஆம் இடத்தில் குரு பகவான். ஃபைனான்ஸில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை, வருமானங்கள் நல்லா இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸோ 2ஆம் இடம் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்கள் கைக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இல்லை, வரவேண்டியது இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த மாதம் டெஃபினட்டாக வரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தால் கூட நீங்கள் மூவ் ஆகணும், அதுதான் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நாளைக்கு முதலே சொன்ன மாதிரி நாளைக்கு என்பது இல்லாமல் இன்றைக்கி இப்பயே பண்ணுங்கள், அதில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் இல்லாஸ் அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் இருக்குது. அதோட ஒரு சிலருக்கு எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்குமான்னு பார்த்தா இல்லை, அது விரயம், நஷ்டத்தில் தான் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூடிய வரைக்கும் தேவையில்லாத ட்ராவல் இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய 4ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான், அவர் 6ஆம் இடத்தில் இருக்கார், மாதத்தின் மத்தியத்தில் அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதா இருந்தால் அது இந்த மாதம் வாங்கலாம். ஒரு சிலருக்கு இடம் வாங்குவதற்கு, மனை வாங்குவதற்கு அல்லது வீடு வாங்குவதற்கு, ஆர் ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவதற்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதோட நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய இதுக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் விவசாயத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் அமையும். அதோட அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்ப் ஒரு சிலருக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் 4ஆம் அதிபதியாக செவ்வாய் 6ல இருக்கனால கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பார்க்குற வேலையை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். அதில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு வேண்டாம். அப்படி இருந்தாலே அது நல்லா இருக்காது. ஒரு சிலருக்கு நம்ம பார்க்குற வேலையை விட்டுருவோமா அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டிய காலம் இருக்குது. நீங்கள் எந்த வேலையும் இப்போதைக்கு விட வேண்டாம். பார்க்குற கம்பெனிக்கு, புது கம்பெனிக்கு எதுவும் பேப்பர் போட வேண்டாம். நீங்கள் எந்த கம்பெனிக்கும் இப்போதைக்கு சுவிச் ஓவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பொறுமையாக இந்த மாதம் நீங்கள் இருக்கணும். உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் ராகு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அதில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு
தேவையற்ற பிரச்சனை போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அதோட காதல் விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சிலருக்கு அளவு சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உருவாகும். குறிப்பாக மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானமும் நல்லா இருக்குது, பேர் புகழ் அந்தஸ்தும் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கீங்கனாலும் ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து சிறு தொழில் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதோட சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்புடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு சந்தர்ப்பங்களுக்கு இந்த மாதம் அதிகமான என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருந்தால் கூட கூடிய வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆறாம் அதிபதி புதனே பின் மாதத்தின் மத்தியத்தில் ஆறாம் இடத்துக்கு வர்ற, ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் கிடைச்ச வேலையை சந்தோஷமாக பார்ப்பதற்கான ஒரு மனநிலையை இந்த மாதம் வளர்த்துங்க. பணம் கேட்ட இடத்துல கிடைப்பதில் சின்ன சின்ன தடை இருக்குது. முதலில் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு அது கிளியர் ஆகும். அதோட உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல மாதத்தின் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் வர்றாரு. ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். எட்டாம் அதிபதி சூரிய பகவான் அஞ்சில் இருக்கார். அப்படி இருந்தாலே தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக அந்த பணம் இந்த மாதத்தில் கொடுத்தீங்கன்னா திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளில் தேவையில்லாமல் யாருக்கும் ஷூரிட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்பதாம் அதிபதியாக உங்களுக்கு புத பகவான் இருக்கார். அவர் அஞ்சிலையும் ஆறுலையும் இருக்கார். அப்பாவுடைய அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு உண்டு. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான். ஸோ புதிய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, பழைய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை. அது மட்டுமில்ல, அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்துகிட்ருக்கு. மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்லை. இருந்தால் கூட ஆறாம் இடத்துல செவ்வாய், ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், அப்டமில் பிரச்சனை, ப்ரெஷர், இது மாதிரியான வியாதிகள் இல்லாமல் பார்த்துங்க. குறிப்பாக தலையில் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த மாதம் இருங்க, இது ரொம்ப முக்கியம். என்ன நோய் இருந்தாலும் உங்களுக்கு அது ரெக்கவரி ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த நாளில் நீங்கள் அந்த ஆப்ரேஷனை வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பண வரவு பொருள் வரவு இருக்குது. ஆனால் யாருக்கும் இந்த மாதம் முதலே சொன்ன மாதிரி வருதுங்கிறதுக்காக கொடுக்கணுங்கிற அவசியம் இந்த மாதம் இல்லை. இது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு சிறு தொழில் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரி இதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் நல்லா இருந்தால் கூட உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய், அவர் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். இது விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிஜிட்டலில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க, அது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் வேலையில் கவனமாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருந்தீங்கனால வெற்றி உங்களுக்கு நிச்சயம். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் சிவனுடைய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் ரெகுலராக கும்பிடுங்க. ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.